ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ மார்ச் மாதம் 22ஆம் தேதி மே 2 வரை விருச்சக ராசிக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா விருச்சக ராசியோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனுஷ ராசியில் பகை வீட்டிலிருந்து அவரே வலுவிழந்திருந்ததால் கண்டிப்பாக விருச்சக ராசி வந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து தடைகளை எதிர்கொண்டிருப்பாங்க. குழப்பம் வந்து அதிகமாகவே இருந்திருக்கும். என்ன செய்கிறோம் அப்படின்றத தெரியாமலே சில நேரங்களில் வந்து அதிகப்படியான தவறுகளை செஞ்சுருப்பாங்க. அவர்களுடைய மன குழப்பம் நீங்கி நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் வந்து மார்ச் 22க்கு மேல் மே மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து மகர ராசியில் போய் உச்சம் அடையிறாருங்க. இயல்பாக வந்து செவ்வாய் பகவான் போர்க்கடவுள் பூமிக்காரகன்னே சொல்லலாம். அதாவது வாகனம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட அனைத்திலுமே செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கும்போது வெற்றி கிடைக்கும். ஆனால் அவர் பகைமை வீட்டிலிருந்து அவரே வலுவிழந்திருக்கும் போது கண்டிப்பாக விருச்சக ராசிக்கும் மேஷ ராசிக்கும் பல குழப்பங்களும் கஷ்டங்களும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அது இரண்டும் அவருடைய வீடு, செவ்வாய் பகவானுடைய வீடான மேஷமும் விருச்சகமும் கண்டிப்பாக வந்து கடினமான ஒரு காலத்தை அனுபவிச்சிருப்பாங்க. எல்லாருமே ஒரு சோதனை காலாக இருப்பாங்க. ஆனால் இனிமே அவர் வலுவுடன் இருக்கும்போது இவர்களுக்கு அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். இயல்பாகவே வந்து ஒரு கிரகம் நீச்சம் அடையும் போது வந்து 10% தான் அந்த கிரகத்துடைய வலு இருக்கும். அதுவே சமநிலையில் இருந்தால் ஒரு 50% போட்டுக்கலாம். பகைன்னும் போது ஒரு 5-10 இந்த ரேஞ்ச் தாங்க. அதுவே உச்சம் அடைஞ்சால் 100% அது வந்து டெஃபினட்டாக அதனுடைய அந்த பலன் தரும். பூமி சம்பந்த விஷயத்தில் அனைத்திலுமே வந்து விருச்சக ராசிக்கு வெற்றியை உண்டு தரும். அதே மாதிரி அவர்களுடைய அந்த போட்டி தொழிலிருந்து அந்த எதிர்ப்புகளை எதிர்த்து வெல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் தருவார். இயல்பாக வந்து செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சொத்து சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கடவுள். அவர் இருந்தார்னா அந்த பக்கம் பலம் அதிகமாக இருக்கும். அவருடைய பலம் குறைவாக இருந்துச்சுன்னா எதிலுமே வந்து வெற்றி கிடைக்காது, அனைத்திலும் தோல்வி கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ விருச்சக ராசிக்கு செவ்வாய் பகவான் 3ஆம் இடம், அவர்கள் ராசிக்கு 3ஆம் இடமான வீரியம், வீரம், தைரியத்தை குறிக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து உச்சம் பெறுறதால நிச்சயமாக வந்து விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு காலகட்டங்கள்னே சொல்லலாம். இயல்பாக அவருடைய ராசிநாதன் வலுவுடன் இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்குங்க. அதனால் செவ்வாய் உச்சம் அடையிறது விருச்சக ராசிக்கு நிச்சயமாக வெற்றியை உண்டு தருன்னே சொல்லலாம். மற்ற ராசிகளுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வையும் வெற்றி தருங்க. ஆனால் விருச்சக ராசியோட ராசிநாதனாக இருக்கிறதால அவர் அந்த இடத்துல உச்சம் பெறுறது நிச்சயமாக விருச்சக ராசிக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரையும் அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்.